போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு ஒரு டீ சாப்பிட்லான்னு போயிட்டே இருந்தோம். நம்ம செந்தில் நகர் சின்ன பக்கத்தில் டீ கடையா இல்லை பெரிய ஹோட்டலா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சரில் ஒரு டீ கடை இருந்துச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம கருப்பட்டி காஃபி கடை. ஸோ இங்கே கருப்பட்டி காஃபி, அல்வா, ஐஸ்கிரீமு இதெல்லாமே கிடைக்குன்னு போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரீசெண்டாக அவங்களோட சிறுதானிய உணவகமாக மில்லட் ஃபுட்ஸையும் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா, மனிதர்களே மனிதர்களே, என் விதையை ஒரு முறை மண்ணில் விதைத்து விடுங்கள், உங்களுக்கு மூன்று தலைமுறைகளுக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது சொல்கிறது டயலாக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பனமரம். ஏன்னா பனமரத்தில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த கருப்பட்டி அப்படின்னு செய்கிற ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை பொருள் கருப்பட்டி வந்து பனமரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நேச்சர், ரொம்ப ரொம்ப இயற்கையானது, ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லதும் கூட. கருப்பட்டி காஃபி, கருப்பட்டி டீ, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அல்வா, அப்புறம் வந்து சிறுதானிய உணவகம் அப்படின்னு கூட வச்சுருந்தாங்க. பட் ஆனால் புதுசாக ஆரம்பித்த ஒரு இடம் அப்படின்றதுனால அதிக அளவிலான மில்லட்ஸ் ஃபுட் வந்து நம்ம கிடைக்கல, ரொம்ப லிமிட்டடாக ரெண்டு ஐட்டம் இல்லை மூணு வெரைட்டி தான் வச்சுருந்தாங்க. பட் போக போக கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சிறுதானிய வடைகள்லேருந்து, சிறுதானிய பொங்கல்லேருந்து, சிறுதானிய அரிசியில் இது பண்ணுற ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தோசை அது மாதிரி நிறைய வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்கள்ட்ட வெறும் டீ காஃபி இல்லாமல் இந்த மில்லட் ஐட்டம்ஸ் இல்லாமல் ஸ்வீட்ஸ் நிறைய இருந்துச்சுங்க. கருப்பட்டியில் செஞ்ச ஸ்வீட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ சிம்பிளாக வேணும்னா நம்ம நல்லாவே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரோடு ஓரமாக இருக்குது அப்படின்றதுனால ரொம்பவே ஈஸியான ஆக்சஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் நல்லா வெயில் டைமில் போயிருந்தோம், ஈவினிங்கில் போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம், எங்களுக்கான டீ வந்துருச்சு, நாங்கள் டீயை குடித்து என்ஜாய் பண்ண போகிறோம். உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் நம்ம ஏரியாவுக்கு வந்து டீயை குடித்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.